ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் நம்ம பாரம்பரிய இனிப்பு தான் பார்க்க போகிறோம், அதிரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன தான் விதவிதமாக ஸ்வீட் செஞ்சாலும் இந்த அதிரசம் வந்து தீபாவளிக்கு செய்யலைன்னா நம்மளுக்கு தீபாவளி மாதிரியே இருக்காது. அதே மாதிரி இந்த அதிரசம் நிறைய செய்கிறதுக்கு வந்து மலைப்பாங்க, ஏன்னா இதுக்கு பதம் முக்கியம் அப்படின்னு. இதில் பதம் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த அதிரசம் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்களுக்கும் இதில் நிறைய டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய ட்ரிக்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கே வந்து இந்த அதிரசத்தை வந்து சீக்கிரமாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் இந்த அதிரசம். இந்த அதிரசத்தை நம்ம வந்து இன்றைக்கி ரேசன் அரிசியில் தாங்க செய்ய போகிறோம். ரேசன் அரிசியிலே நம்மளுக்கு அதிரசம் அவ்வளோ நல்லா வந்தது. இப்போ வர ரேசன் அரிசி நல்லா நீட்டாக இருக்குது, சில ஒன்று ரெண்டு அந்த கருப்பு அரிசி மட்டும்தான் இருக்கும், அதை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ ரேசன் அரிசி வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது இந்த பாத்திரம் வெயிட்டு சேர்த்து எடுத்துருக்கேன். இதில் இந்த ஒரு கப் அளவுங்கிறது அரை கிலோ. ஒரு கிலோ அரிசின்னா 850 கிராம் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு, ஒரு கிலோ அரிசிக்கு 850 கிராம். நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்ததுனால 425 கிராம் எடுத்திருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன அந்த கருப்பு அரிசி மட்டும்தான் இருந்தது, மற்றபடி அரிசி ரொம்ப க்ளீனாக இருந்தது. இப்போ அந்த அரிசியை ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. சின்ன சின்ன அந்த கருப்பு அரிசி மட்டும்தான் இருக்கும், மற்றபடி நெல் கூட இல்லை, அதில் வந்து நெல் இல்லை, கல் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நல்லா 5-6 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் நான் இதை வந்து ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஊறினோன்னா நம்மளுக்கு மாவு வந்து நல்லா கணிசமாக இருக்கும், அதனால தான் ஒரு 2 மணி நேரம் அரிசி ஊறட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு இந்த மாதிரி வெள்ளை கலர் காட்டன் துணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லை கலர் துணி இருந்தால் கூட காட்டன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் தண்ணி வந்து சீக்கிரமாக இழுத்துக்கும். ஆனால் அந்த கலர் வந்து சாயம் போகாத துணியாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த அரிசியில் ஒட்டாமல் இருக்கும். இது காயட்டும், இதுக்கு இடையில நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதிரசம் பண்ணுறப்போ ஒரு ஒரு வேலையும் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிரசம் பண்ணுறது. இப்போது அரிசி காயிற டயத்தில் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் 425 கிராம் எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி எடுத்த கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளமாக முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இதோட வெயிட்டு, அந்த கிண்ணத்தோட வெயிட்டு போக நான் 425 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் டம்ளரில் அரிசி எடுத்தீங்கன்னா டம்ளரில் அளவு எடுத்துக்கோங்க வெள்ளம், அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து அரிசியோட அளவும் வெள்ளத்தோட அளவும் தான். இப்போ வெள்ளம் வந்து நம்ம தூசி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்தை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து வடித்து வச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு மாவு ரெடியாகிறதுக்கும் இது பாகு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த நேரத்தில் அரிசியும் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் காயறதுக்கு. இப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் அரிசி ஒட்டணும், ஆனால் ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அதுதான் பக்குவம். ஒரு 20-25 நிமிஷம் ஃபேனு கீழே வைங்க, வெயிலில் வச்சிடாதீங்க. வெயிலில் நம்ம காய வச்சோன்னா அரிசி வந்து முறுக்குக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப காஞ்சிரும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு நம்ம ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே வந்துட்டு அதிரசம் செஞ்சோன்னா நிறைய திப்பி திப்பியாக இருக்கும், சில அரிசி வந்து அரைவிடாமல் இருக்கும், அதுக்கு தான் இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். ரொம்ப மெல்லிசான கண் இல்லாமல் அதுக்கு முந்தின கண் இருக்கும் இல்லையா தட்டு, அதில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குது. இதோடு நம்ம அதிரசம் செஞ்சோன்னா நம்மளுக்கு அதிரசம் நல்லாவே வராது, பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இப்போ மாவு எல்லாம் நம்ம ஜலிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவு இருக்கிற பாத்திரத்தில் இந்த மாவை மேலே இப்படி வந்து நல்லா அமுத்தி விடணும், அப்போ தான் அந்த மாவில் உள்ள ஈரப்பதம் வந்து காயாமல் இருக்கும். நம்மளுக்கு பாகு ரெடி பண்ணணும், மாவும் அதே நேரத்தில் காயக்கூடாது. இந்த மாதிரி அமுத்தி வச்சுட்டு ஒரு பிளேட்டால் மூடி வச்சுருங்க. இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச வெள்ளத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு மீடியமுக்கும் ஸ்லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வெள்ளம் வந்து ரொம்ப முறிஞ்சு போன மாதிரி ஆகும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுக்குவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு கூட சேர்த்துக்கலாம், சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாகு காய்ச்சிறப்போ நம்ம அடுப்பு எந்த காரணத்து கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியத்துக்கும் ஸ்லோவுக்கும் நடுவில் வச்சு தான் பாகு காய்ச்சணும். அது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியில் போட்டு செக் பண்ணால் நம்மளுக்கு கையில் எடுக்க வரணும், இப்போ வரலை, இன்னும் கொஞ்சம் பாகு காய்ச்ச வேண்டியது இருக்குது.
பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணுறோம். நம்மளுக்கு உருட்டு பதம்லாம் தேவையில்லை, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் கையில் எடுத்தால் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி வரணும், இந்த தண்ணியிலேருந்து கையில் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் கையில் எடுத்தால் இது மாதிரி வரணும், இதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறப்போ கையில் எடுக்க வரலை. பாருங்கள் இது மாதிரி கையில் எடுக்க வந்தால் போதும், உருட்டு பதம்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகில் இப்போ நெய் சேர்க்குறப்போ நம்மளுக்கு அதிரசம் வந்து ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும், ரொம்ப தேவையில்லை. பாருங்கள் நெய் சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்புலேருந்து பாத்திரத்தை இறக்கி வச்சோன்னே நல்லா சூடாக இருக்கும். இப்போவே நம்ம வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். நம்ம மாவை அமுத்தி வச்சோம்ல, அதை ஒரு தடவை ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலர்றப்போ எந்த ஒரு கட்டியும் இருக்காது. இதில் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெயிட் போட்டு கூட பார்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து அப்படியே பச்சையாக தான் சேர்க்குறேன், வறுக்கலாம் இல்லை. எள்ளு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து வெள்ளை கலர் மாவு இருக்கு இல்லையா, அது தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மாவு இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளற கிளற நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எல்லா மாவையும் நம்ம வந்து இதில் கொட்டியாச்சு, கரெக்டாக இருக்கும். இது வெள்ளைப்பாவுக்கும் நம்மளுக்கு அரிசி மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப அருமையாக வரும் உங்களுக்கு அதிரசம். பாருங்கள் மாவு ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு மாவு வந்து இப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதாவது ரொம்ப கட்டியாக இருக்காது. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ மழை சீசனுங்கிறதுனால நான் மாவை வந்து 3 நாள் அப்படியே ஊற வச்சுட்டேன். மாவை வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து இதை ஊற வைக்கலாம், ஃப்ரிட்ஜெலாம் வைக்க தேவையில்லை. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன், ஏன்னா இது வந்து மூடி போட்டு மூடி கட்டி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு மாற்றிட்டு. பாருங்கள் மாவு எடுத்து ஸ்பூனால் எடுத்து விட்டோன்னா கொஞ்சம் தொலை தொலைன்னு தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா வந்து மேலே வந்து ஒரு தடவை தடை விட்டுலாம். அப்போ தான் மாவு வந்து நம்மளுக்கு காயாமல் இருக்கும். நம்ம எத்தனை நாள் கழித்து எடுக்கிறப்பவும் மாவு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு துணி வச்சு கட்டிக்கலாம். இது மாதிரி கட்டுறப்போ நம்மளுக்கு மாவு நல்லா புளிச்சியும் வரும், அதே நேரத்தில் எறும்பு வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். இது நான் இப்போ வந்து நான் 3 நாளுக்கு அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன், ஏன்னா இப்போ வந்து இங்கே கொஞ்சம் குளிராக இருக்குது, வெயில் இல்லை, அதனால் மழைக்காலங்கிறதுனால 3 நாள் கழித்து நம்ம அதிரசம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் மாவு இப்போ எவ்வளோ நல்லா கட்டியாக ஆயிடுச்சுன்னு. நம்ம பிணையிறப்போ எப்படி தண்ணியாக இருந்தது, இப்போ வந்து 3 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கட்டியாயிடுச்சு. நம்ம இதில் சோடா உப்பு எதுவுமே போடல, இருந்தாலும் அதிரசம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். இப்போ மாவு வந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பிணைஞ்சு விட்டுட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுட்டு மேலே ஒரு வாழையில இல்லைன்னா நீங்கள் வாழையில இல்லைன்னா பால் கவர் எதுனாலும் வச்சுக்கலாம். வாழையிலையில் நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட தேய்ச்சிக்கலாம், எதுனாலும் பரவாயில்ல. ஆனால் நெய் தடவுறப்போ நம்மளுக்கு அதிரசம்னா நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து ஒரு உருண்டை எடுத்துருக்குறேன். இதை வந்து நடு அந்த 2 விரலால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தட்டி விடணும், ரொம்ப நல்லா வரும். நல்லா ஒன்று போல் பாருங்கள் நான் எப்படி தட்டுறேன்னா அதே மாதிரி தட்டணும். ஒரு சைடு உப்பியும் ஒரு சைடு தட்டியாகவும் தட்டக்கூடாது. இந்த 2 விரலால் ஒன்று போல் இப்படி தட்டி விட்டோன்னா நல்லா ஒன்று போல் வரும். அதே மாதிரி இந்த திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஆள் காட்டி வரலால் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அதிரசம்னாலே ஓட்டை போட்டு செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு அதிரசம்ன்ற ஒரு ஃபீலிங்கும் வரும். அது இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீக்கும் ஸ்லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க, அதாவது மீடியமுக்கும் ஸ்லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மீடியமுக்கும் ஸ்லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு இப்படி போட்டோடனே நல்லா கொஞ்சம் மேலே எழும்பி வரும். உங்களுக்கு என்ன காஞ்சிருச்சான்னு தெரியறதுக்கு சின்ன உருண்டை மாவு எடுத்து போட்டிங்கன்னா போட்டோடனே மேலே எழும்பி வரும், அதுதான் வந்து என்ன காஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்குவம். இப்போ இன்னொன்று அதே மாதிரி தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு சரியாக விரலால் ஓட்டை போட வரல அப்படின்னீங்கன்னா இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. இந்த மாதிரி பெண் எடுத்துக்கோங்க, அது ஒரு இடம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஓட்டை விழுந்துடும். இதில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் சரியாக வந்து ஓட்டை போட வராது, கையோட மாவு ஒட்டின மாதிரிக்கு வரும்.
அதனால் இந்த மாதிரி ட்ரிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போட்ட அதிரசம் நல்லா எலும்பி வருது, எந்த அளவுக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இந்த மாதிரி மாவு வந்து எலும்பி வரணும் நல்லா. அது மாதிரி அது போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு அதிரசம் போடணும். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நம்ம அழகாக போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இது வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை எடுத்துடலாம். நுர கொஞ்சம் அடங்கணும், அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு எடுங்க, எவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ரெண்டாவது அதிரசத்தையும் நம்ம அதே மாதிரி, நுர வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்ப நிறைய இருக்கும், அதுக்கடுத்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான அதிரசம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி அரை கிலோ போட்டோம் இல்லையா, அதில் அதுக்கு வந்து ஒரு 30 அதிரசம் பக்கத்தில் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னோடய சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ட்ரிக் அப்படி தெரியும்னு நான் வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அதிரசத்தை நம்ம பிச்சு பார்த்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நாள் நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சூடாக சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதிரசத்தை ஊற வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப நம்மளுக்கு ஊறி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா முத நாள் சாப்பிட்ருங்க, நல்லா சூடாக. நல்லா இது மாதிரி மெத்து மெத்து வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வச்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கும் இந்த அதிரசத்தோட செய்முறை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பெல்லைக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம் முறுக்கு கூட, நம்ம ரேஷன் அரிசியில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக முறுக்கு வந்து வரும். ரேஷன் அரிசி நம்ம குறையாக எடை போட வேண்டாம், அதுவும் ரொம்ப நல்லா இது மாதிரி டேஸ்ட்டான அதிரசங்கள்லாம் கொடுக்கும். தேங்க்யூ.